இந்த வீடியோல இந்த உலகத்துல நடந்த ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான அன்பிலீவபிள் மொமெண்ட்ஸ்லாம் கேமரால கேப்சர் ஆகியிருக்கும். அந்த விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாம எத்தனையோ மீன் பிடிக்கிற முறைகளை பார்த்திருப்போம், ஆனா இந்த வீடியோல இவர் யூஸ் பண்ற இந்த டெக்னிக் ரொம்பவே வித்தியாசமானதா இருக்கு. இவர் ஆத்துக்குள்ளேயோ குளத்துக்குள்ளேயோ இறங்கிலாம் மீன் பிடிக்கல. அந்த ஆத்துக்கும் குளத்துக்கும் பக்கத்துல சதுப்பு நில பகுதிகள் சதசதன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஓட்ட போட்டு அதுல அவர் வளர்க்குற உடும்ப உள்ள அனுப்புறாரு. அப்படி அனுப்புறது மூலமா அந்த உடும்ப பார்த்து பயந்து அங்க இருக்கிற மீன்கள்லாம் அந்த ஓட்ட வழியா மேல பாப்ப அவுட் ஆகுது. அதை அவரு ரொம்பவே ஈஸியா பிடிச்சி இன்னொரு பேஸ்கெட்ல மாத்துறாரு. இந்த வீடியோல நீங்க பாக்குற விஷயத்த உங்க கண்ணால நிச்சயமா நம்பவே முடியாது. ஏன்னா இது கடல்ல வாழ்ற ஒரு ஸ்க்விட் மீன் தாங்க. இது தண்ணிக்குள்ள இருக்கும்போது கருப்பு நிறத்திலையும் அதை நம்ம கையால எடுக்கும்போது டிரான்ஸ்பரண்டாவும் மாறுது. எதிரிகள்ட்ட இருந்து தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக கடவுள் இந்த மீனுக்காகவே கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம்தான். பார்க்கவே ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கிற ஒரு பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த கூடிக்குள்ள போடுறதுக்கு பதிலா அதுக்கு பின்னாடி போய் நின்னுட்டு அந்த பாலை தூக்கி போடுறாரு. அது கரெக்டா அந்த கம்பிக்குள்ள மாட்டிக்கிடுது. அந்த பாலை திரும்பியும் கீழே விழ வைக்கணும்னு அவர் போட்டிருந்த கால் செருப்பு எடுத்து அது மேல வீசுறாரு. அப்படியும் அந்த பால் விழல. அதுக்கு பதிலா அவருக்கு என்ன நடக்குதுன்னு நீங்களே பொறுத்திருந்து பாருங்க. சில பேருக்கு வீடு கட்டணும்னா நம்ம வீடு முழுக்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்படிதான் இங்க ஒருத்தருக்கு நம்மளுடைய வீடு முழுக்க கண்ணாடிகளா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக கண்ணாடிகளையும் வாங்கி வச்சு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒர்க் அப்போ ஒரு தொழிலாளி பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவர் மனுஷன்தானா இல்லனா ரப்பரால உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட்டான்னு தெரியல. அவருடைய உடம்ப எந்த அளவுக்கு ரப்பர் மாதிரி வளைச்சிட்டு இருக்காருன்னு பாருங்க. பாக்குற நமக்கே கதி கலங்குதுல. இந்த மாதிரி நம்மளால நிச்சயமா செய்ய முடியாது, ஆனா இவர் பண்றாரு. உண்மையிலேயே இது பாராட்டக்கூடிய விஷயம்தான். நிறைய பேரும் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்க அங்கே வேலை பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகி வேர்வை நாத்தத்தோடு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க பண்ணுற முதல் வேலை அவங்க போட்டிருக்கிற அந்த சொக்காவை கலட்டி வீசுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சிலந்தி பூச்சி எந்த வேலைக்கு போச்சுன்னெலாம் தெரில, ஆனால் அதனுடைய சொக்காவை கலட்டுதுங்க. இது ரொம்பவே அபூர்வமான காட்சி. பொதுவாக பாம்புகள் சட்டையை கழட்டி தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சிலந்தி பூச்சி சட்டைகள் கழட்டி பார்த்துருக்கீங்களா? ஃபாரின்ல இந்த மாதிரி ஷாப்ஸை நிறைய நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க போயிட்டு ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா அந்த ஐஸ்கிரீமை உடனே நம்மளுடைய கையில் கொடுக்காம அந்த குழந்தைங்களை கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுறேன்ற பேர்ல இந்த மாதிரி ஏமாத்துவாங்க. ஆனா இந்த பையன் கொஞ்சம் உஷாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பையன் ரொம்ப உஷாருங்க. எப்படி பிடிச்சி இழுக்கிறான்னு பாருங்க. கடைசியில் அவருடைய குச்சியில இருந்து அந்த ஐஸ்கிரீமை பிடுங்கிட்டு ஓடிட்டான். நிறைய பேருடைய ஹேபிட் என்ன தெரியுமா, அவங்க வச்சிருக்கிற பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் தொடக்கவே மாட்டாங்க. மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லைனா 10 நாளைக்கு ஒரு தடவையோ சர்வீஸ்க்கு போயிட்டு விடுவாங்க. அவ்வளோ அழுக்காக இருக்கிற அந்த பைக்கும் காரையும் சர்வீஸ்காரங்க தான் தொடக்கணுங்க. அப்படிதான் ஏதோ ஒரு சர்வீஸ்காரன் இவ்வளோ அழுக்காக இருக்கு தொடக்கணும்னு காண்டில் செஞ்ச வேலையாக இருக்குமோ. இந்த வீடியோ பார்க்கும்போது என்னடா மரம் திடீர்னு இவ்வளோ பெருசாக வளருது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இது மரம் கிடையாது. தூரத்தில் ஒரு வண்டியில் இந்த காற்றுலலாம் சுற்றுற ஃபேன் இருக்கும்ல, அதாங்க விண்டுமில்லு. அதுக்கு யூஸ் பண்ணுற ரெக்கைகள் இருக்கும்ல, அதை இந்த மாதிரி தான் பாட் பாட்டாக வச்சு லாரியில் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த லாரி தூரமாக வரும்போது அது சின்னதாகவும் பக்கத்தில் பக்கத்தில் நெருங்கி வரும்போது பெருசாகவும் தெரியுது. அது நமக்கு மரம் ரொம்பவே பெருசாக வளர்கிற மாதிரி தெரியுது. நம்ம பண்ணுற ஒரு சில விஷயங்கள் நமக்கே சில நேரம் லக்கியாக முடியும். அப்படிதான் இந்த பாப் சிங்கர் அவருடைய கேப் தூக்கி வீசுறாரு. இது அங்கே இருந்த கம்பியில் முட்டி திரும்பவும் அவர்கிட்டயே பூமராங் மாதிரி வருது.
ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் நடக்கிற ஒரு சில லக்கி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. அந்த பிளேயர்ஸுக்கே இதாக ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட லக்கி மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வேற லெவல்ல. மின்னல் அடிச்சு உயிர் பழைச்சவங்க இந்த உலகத்திலேயே யாருமே கிடையாது. அப்படிதான் ஒருத்தர் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது டிரைவிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு மின்னல் விடுதுங்க. அது கொஞ்சம் இவர் முன்னாடி போயிருந்தாருன்னா இவர் மேல அடிச்சிருக்கும். ஆனா நல்ல வேலையா அங்க இருந்த மரத்து மேல பட்டு அந்த மரம் எரிஞ்சிட்டு இருக்கு. ரோட்டில் டேர்னிங்ஸ்லாம் வந்ததுன்னா ரொம்ப ஸ்லோவாக திரும்பணும். பெரிய பெரிய ஹெவியான ட்ரக்ஸ்லாம் அந்த இடத்துல திரும்பும்போது ஸ்லோவாக திரும்பலன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் நல்ல வேலை இந்த ட்ரக் டிரைவர் ரொம்பவே சரியான சாகசக்காரராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ட்ரக்கை ரொம்பவே அழகாக கீழே விழாத மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஒரு டயரில் ஓட்டி அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருப்பாருன்னு நம்புகிறேன். இது ஏதோ ஒரு மாட்டு சந்தைன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்த மாடு பயங்கரமாக வெறி பிடிச்சி ஓடுது. அந்த மாட்டுக்கு முன்னாடி ஒரு பையன் நிற்கிறான். முட்டிடுமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாடு அவன் மேலேயே ஒரு தாவு தாவி தாண்டி ஓடுச்சு. நல்ல வேலை அவனுக்கு அந்த செகண்டில் உயிரே போயிட்டு உயிர் வந்திருக்கும். இந்த பொண்ணு அவங்களுடைய காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த டோரை வேகமாக திறக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அது பக்கத்தில் இருந்து அந்த ஸ்லாப்பில் இடிச்சிருமோன்னு தான் நமக்கு தோணும். ஆனால் ஒரு சின்ன நூலிலை கேப்பில் தான் அந்த காருடைய கதவு தப்பிச்சுது. இல்லைனா அந்த காருடைய கதவில் இருக்கிற கண்ணாடி சல்லி சல்லியாக நொறுங்கியிருக்கும். நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி விளையாட்டுலாம் வச்சுருப்பாங்க. ஒரு சாக்லேட் ஒரு பிஸ்கட் எடுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், இவங்களுக்கு இன்றைக்கி அடிச்சது பாரு ஜாக்பாட்டுங்கிற மாதிரி ஒரே கவ்வில் அவ்வளோ சாக்லேட்ஸ் வந்து விழுந்துருச்சுங்க. உண்மையிலே வேறு லெவலில். இந்த கேமில் கரெக்டாக அங்கே இருக்கிற கார்னரில் இருக்கிற குழியில் இந்த பாலை தள்ளி விடணும். இவர் இன்னொரு ஒரு குழிக்கு ஏம் வச்சா இந்த பால் அதிலிருந்து தப்பிச்சு உருண்டு ஓடி போய் இன்னொரு குழிக்குள்ளே விழுது. உண்மையிலே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் கெட்டதாக நடக்கும்போது ஜஸ்ட் மிஸ்ஸில் நல்லதாக அது நடந்துருங்க. அப்படி தான் இவர் சைக்கிளில் ஸ்டண்ட் பண்ணிவிட்டு ஏர்லேயே பறந்துட்டு வரும்போது ரோட்டில் இன்னொரு சைக்கிள் வருது. அதில் மோதிடுவாரோ அப்படின்னு பக்கு பக்குன்னு பார்த்துட்ருக்கும்போதுன்னு பார்த்தா அந்த சைக்கிள் நூலிலை கேப்பில் மிஸ் ஆகி இன்னொரு பக்கமாக ஓடுதுங்க. ரெண்டு பேருக்குமே எதுவுமே ஆகலை. வனிதா என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்றைக்கி என்னோடய அம்மாவுடைய பர்த்டே, அவங்களுக்கு விஷ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு நம்ம சேனல் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.